ஃபிக்ஸ் லேர்னிங் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் என்ன சொல்லித்தரப்போகிறேன்னா, இப்போ வந்து பொதுவாக வந்து நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கினீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சிம் போட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் கூட கனெக்ட் பண்ணும்போது அது என்ன கேட்குன்னா உங்களோட இமெயில் ஜிமெயில் அட்ரஸ் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ இது வந்து எல்லாருமே கொடுத்துருவாங்க ஃபஸ்ட் டைம். ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிமெயில் அக்கௌண்ட்டு ஒரு ரெண்டுக்கு மேற்பட்ட அக்கௌண்ட்ஸ் இருக்கும், சிலருக்கு ரெண்டு இமெயில் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ ரெண்டு இமெயில் அட்ரஸும் திரும்ப திரும்ப லாகின் பண்ணி செக் பண்ண முடியாது, ரெண்டும் ஒரே டைமில் வந்து சினோனைஸ் ஆகி மெயில் வந்திருக்காங்கன்னு செக் பண்ணுறதுக்கு ஒரே உங்கள் ஒரே ஃபோனில் வந்து மல்டிபிள் ஒன்னார் ரெண்டார் மூணார் அஞ்சுக்கு மேற்பட்ட பத்துக்கு மேற்பட்ட ஜிமெயில் அக்கௌண்ட் ஒரே ஃபோனில் வந்து யூஸ் பண்ணணும்னா எப்படி யூஸ் பண்ணுவீங்க, அதை எப்படி கான்ஃபியூர் பண்ண நான் சொல்லி தரேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸில் போகணும். செட்டிங்ஸில் போய் அதில் போய் அக்கௌண்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டு கொடுத்துருப்போம் ஆட் அக்கௌண்ட்டு, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிடணும் நிறைய ஆப்ஷன் வரும் என்ன அக்கௌண்ட்டு உங்களுக்கு ஆட் பண்ணணும். ஸோ இதில் வந்து கூகுள்னு இருக்குது, அந்த கூகுள் தான் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது. கூகுள்னு கொடுத்து கூகுள் கொடுத்தமே இந்த மாதிரி அங்கே சர்வர் கூட கனெக்ட் ஆகும். ஸோ வந்து உங்களோட இன்டர்நெட் கனெக்டிவிட்டி செக் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஆகி அது வந்து உங்களோட ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வருண்னு வச்சுருங்க, வருண் உங்கள் நேம் வருண்னா வருண் ஆத்தரேட் ஜிமெயில் டாட் காம்னு வரும். ஸோ நீங்கள் அந்த ஆத்தரேட் வேண்டாம், ஏன்னா வந்து நம்ம இப்போ ஜிமெயில் சர்வர் கூட தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வருண் மட்டும் போட்டால் போதும். அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்படி ஒரு அக்கௌண்ட் இல்லை, வருண் ஒரு அக்கௌண்ட் இல்லை. ஸோ வருண் ஒன்று கொடுத்து பார்க்குறேன். ஓகே, வருண் ஒன்று ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து பாஸ்வேர்ட், இதில் வருணுக்கு வருண் ஒன் அத்திர ஜிமெயில் டாட் காம் என்ன பாஸ்வேர்டோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து எல்லா பர்மிஷன் கொடுத்து என்ன எல்லாம் சர்வீஸ் யூஸ் பண்ணணும் கேட்கும். அங்கே வந்து நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்தாச்சுன்னா உங்களோட இன்னொரு இமெயில் அக்கௌண்ட்ஸ் ஆட் ஆயிரும். திரும்ப என்ன பண்ணுங்கன்னா திரும்ப மூணாவது அக்கௌண்ட் உங்களுக்கு இருக்குதுன்னா இன்னும் ஒரு அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னா திரும்ப இதே ப்ராசஸ் தான், ஆட் அக்கௌண்ட் கொடுத்து உங்களோட இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட் கூகுள் செலக்ட் பண்ணி இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்ததுமே அடுத்த அக்கௌண்ட் ஆட் பண்ணலாம். அடுத்தது வந்து அது ஆட் பண்ணி முடிஞ்சதுமே இந்த ஜிமெயிலில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வந்திருக்கோம், எல்லா அக்கௌண்ட்டும் ஆட் ஆகிருக்கும், கன்ஃபார்ம் ஆட் ஆகிருக்கும். ஸோ என்னோடய இமெயில் அட்ரஸும் வந்து சீக்ரெட், ஸோ நான் வந்து அதை காட்ட விரும்பலை. ஓகே, ஸோ இன்னொரு நல்ல அப்டேட்ஸை சந்திக்கலாம். இன்றைக்கி நான் வந்து 2 hours more ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லி தந்துட்டேன். ஸோ இன்னொரு நல்ல அப்டேட்ஸை சந்திக்கலாம். அதுவரை உங்களோட விடவே நன்றி, வணக்கம். ஓகே.